ஹலோ, வணக்கம். நான் ஜோதி, ஈசி சேனல்லேருந்து ஜோதி பேசுகிறேங்க. இன்றைக்கி மைசூர் பா எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். வாணலியை அடுப்பில் வச்சுட்டு சட்டி காஞ்சோடனையும் ரெண்டு சின்ன கப்பில் ரெண்டு கப்பில் கடலை மாவு எடுத்துருக்கேன். சின்ன கப்பு தான் எடுத்திருக்கேன், ரெண்டு கப்பு. அந்த ரெண்டு கப்பு மாவை வந்து வாணலி வச்சு நல்லா வாணலி சூடானோடனையும் இதை நல்லா வறுத்துருங்க. இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வறுத்தா போதும், நல்லா வாசம் வரும். வரும்போது நீங்கள் எடுத்து ஜல்லடையில் சளிச்சுக்கோங்க, அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும். கட்டி இருந்ததுன்னா மைசூர் பாரில் கட்டி கட்டியாக வேகாமல் மாவு இருக்கும், அதனால் கட்டி இல்லாமல் உடச்சிக்கோங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும், இது நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுக்கும்போது நல்லா வாசம் வருங்க. வந்தோடனையும் நீங்கள் இறக்கி வச்சுருங்க. பாருங்கள், மாவு நல்லா வறுபட்டுருச்சு. உப்பு நம்ம எடுத்து தட்டத்தில் கொட்டி சளிச்சு எடுத்துக்கலாம், ஏன்னா கட்டி இல்லாமல் இருக்கணும். முதலே சளிச்சிருக்கோம், இருந்தாலும் வறுத்துட்டு ஒரு தடவை மறுபடியும் சளிக்கணும், அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும். பாருங்கள், மாவு வந்து நல்லா வறுத்து சளிச்சு எடுத்தாச்சு, கட்டி இல்லாமல் இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம நெய் வந்து நெய்யில் தான் செய்யணும், இருந்தாலும் நெய் வந்து ரொம்ப சேர்த்தக்கூடாது. வயசானவங்க சாப்பிட்றது, கொலஸ்ட்ரால் இருக்குது, ப்ரெஷர் உள்ளவங்க நெய் அதிகமாக சாப்பிட்டா நிறைய சாப்பிட முடியாது. அதனால் என்னென்னா, ரெண்டு கப்பு, அதாவது பாருங்கள், இந்த சின்ன கப்பில் ரெண்டு கப்பு மாவு எடுத்திருக்கோம், அப்போது நாலு கப்பு நெய் ஊற்றணும். ஆனால் நாலு கப்பு நெய்க்கு பதிலாக மூணு கப்பு ரீஃபைண்ட் ஆயிலும் ஒரு கப்பு நெய் மட்டும்தான் எடுக்க போகிறேன். அதுலேயே மைசூர்பா, கிருஷ்ணா ஸ்வீட் மைசூர்பா மாதிரியே நல்லா வாயில் போட்டால் கரையிற மாதிரி தான் இருக்கும். இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். வறுத்து கட்டி இல்லாமல் சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு இது ஆயில் ஊற்றி நல்லா கரைக்கலாம். பாருங்கள், இந்த மாவுக்குள்ளே இந்த ஆயில நம்ம அந்த கப்பில் மூணு கப்பு ஆயில் இதில் விடணும், ரெண்டு கப்பு இதில் ஊற்றிக்கலாம். ரெண்டு கப்பு ஆயில் ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த பிளெண்டர் வச்சு நல்லா இப்படி கலக்கிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா இந்த ஆயிலில் ரெண்டு கப்பு, நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அந்த கப்பில் நான் ரெண்டு கப் மாவு எடுத்திருக்கேன், அதனால் இப்போ ரெண்டு கப் ஆயில். பாருங்கள், இதே கப்பில் நான் ரெண்டு கப்பு மாவு எடுத்தோம் இல்லையா, அதனால் இதில் நாலு கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க, ரெண்டு கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சர்க்கரையும் தண்ணியும் இதில் ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்கட்டும், கம்பி பதம் வரணுங்கிறதுல நல்லா இந்த பாவு காஞ்சி பொங்கி வரும் இல்லைங்களா, அப்போ நீங்கள் மாவு ஊற்றிட்டால் மாவு ஊற்றி நல்லா கிளறினா போதும். இது கம்பி பதம் வேணுங்கிற அவசியம் இல்லை. பாருங்க, அது மாவு ரெடி ஆனோடனே ஊற்றுறதுக்காக இந்த ட்ரேயில் வந்து நெய் தடவி ரெடியாக வச்சுக்கோங்க, அப்போ தான் அது ரெடி ஆனோடனே இதில் ஊற்ற முடியும். நல்லா நிறைய நெய் ஊற்றி நல்லா தடவி வச்சுக்கோங்க, அப்போ தான் எடுக்கும் போது ஒட்டாமல் வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெள்ளையாக பொங்கி வருது. பாருங்கள், உப்பு நீங்கள் இந்த மாவு எண்ணெய் ஊற்றி ஆயில் ஊற்றி கரைச்சி வச்சுருக்கீங்களா, அதை இதில் ஊற்றி நல்லா கிளறுங்க. கிளறிட்டே இருக்கணும், அப்போ தான் கட்டி விழுகாமல் இருக்கும். நல்லா கிண்டுங்க. உப்பு இந்த நெய் ஊற்றுங்க, ஒரு கப்பு நெய் போதும், மூணு கப்பு ஆயில் ஒரு கப்பு நெய்.
இப்போ மறுபடியும் ஆயில் ஒரு கப்பு ஊற்றிக்கோங்க. மொத்தம் 4 கப்பு, அதில் 3 கப்பு ஆயில், 1 கப்பு நெய், அவ்வளோதாங்க. இது நல்லா கிளறுங்க, வேகிற வரைக்கும் கிளறிட்டே இருங்க. நல்லா நொர வந்து பொங்கி வரும், அப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ எடுத்து இந்த ட்ரேயில் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா வெள்ளை வெள்ளையாக நொர பொங்கி வருது பார்த்திங்களா. இப்போ இது வந்து இப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். உப்பை எடுத்து நம்ம ட்ரேயில் ஊற்றிடலாம். பாருங்கள், ட்ரேயில் எடுத்து ஊற்றிட்டோம். இது கொஞ்சம் சூடு ஆறின பின்னாடி கட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆறட்டும், ஆறின பின்னாடி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மைசூர்பு பாரிச்சு உப்பை நம்ம கட் பண்ணலாம். ஒரே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 2 சின்ன கப்பில் 2 கப்பு மாவுக்கு 40 மைசூர்பா வந்திருக்கு. நம்ம கடையில் வாங்குறதோட வீட்டில் கொஞ்சம்தான் மாவு போட்டு செய்கிறோம், அதுக்கு இவ்வளோ மைசூர்பா வந்திருக்கு. நல்லாவும் வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட் போடுங்க. நன்றி, வணக்கம். இது எப்படி உடச்சி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.